أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله سبحانه وتعالى أولي بعد رامي كلا تلوالي قرآن المولماء إبراهيم عليه السلام أولي வரலாறு குறிப்பிடுகின்ற வசனங்களை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சூரா பக்ராவில் உள்ள 127வது வசனத்திலிருந்து 130வது வசனம் வரைக்கும் இப்போ உங்களுக்கு போதை காண்பித்திருக்கிறேன். இந்த வசனங்களில் முதல் முதலாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்திருக்கின்ற துஆக்கள், அந்த துஆக்களை தான் இந்த வசனங்களில் அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். இந்த வசனத்திலிருந்து முந்தைய சில வசனங்களை நாம் பார்த்தோம். 140வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சூரத் பக்ராவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு குறிப்பிடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவாக குறிப்பிடுகின்ற முக்கியமான ஒரு காரியம், இன்னைக்கு உலக மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இணை வைக்காத மறுமை நாளே நம்பி இருக்கின்ற மூமின்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து மக்காவை நோக்கி சென்று ஹஜ் எனும் இபாதத்தில் அதனுடைய நாட்களுக்காக எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்திற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுப்பதற்காக கொண்டு சென்ற இடத்திற்கும் உலகத்தில் அத்தனை இறை தூதர்களும் நின்று இபாதத்து செய்த இடங்களுக்கும் அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் ஏற்கனவே கட்டி எழுப்பி இருக்கின்ற காபாவை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம். ஆனால் அந்த காபாவை அதாவது உடைந்து இருந்த இடத்திலிருந்து அதனுடைய அடித்தளத்தில் இருந்து அதை திரும்ப கட்டி எழுப்பி ஒரு பெரிய கட்டணமாக கட்டி எழுப்பியிருக்கின்ற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கேட்டார். அந்த துஆ கேட்கும் பொழுது அவரும் அவருடைய மகனும் மட்டும்தான் இருந்தது, வேற யாருக்கும் அந்த துஆவை பற்றி தெரியாது. வேற யாரும் அதுதான் ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா அது எத்தனையோ செய்தி ஊடகங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆரம்பித்து மகனையும் சேர்த்து செய்த ஒரு சிறந்த விஷயம், அந்த நேரத்தில் தன்னுடைய ரப்பை அழைத்து செய்த ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை கேட்பதற்கு தன்னுடைய மகனும் ரப்பையும் தவிர வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு துஆவை அங்கீகரித்து அந்த துஆவை உலக மக்களுக்கே அல்லாஹ் தெரிவிக்கின்றான். நம்ம இந்த விஷயத்தை இப்படி கவனிக்கும் பொழுதுதான் இது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. நம்ம எத்தனையோ துஆ செஞ்சிருக்கு நம்மளுக்காக, குடும்பத்திற்காக, உறவினர்களுக்காக, ஆனால் அந்த துஆ உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஆனால்
இந்த துவாயே உலகத்துக்கு தெரிய வேண்டும், உலக மக்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அவசியம் என்ன இருக்கு? அவருக்கும் ரப்புக்கும் உள்ள ஒரு பேச்சுதானே, ரப்ப அங்கீகரிச்சா முடிஞ்சு போச்சு. வேறாவது நம்மளுக்கு இங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணி அதே விருதி நேரத்திலேயே பதிவாதாயம் செய்கிறார் என்று பார்க்கும்பொழுதுதான் அந்த துவா வந்து அவ்வளவு சிறந்த ஒரு விஷயம். ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ண போறோம், ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம்னா செய்யறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நமக்கு திருப்தியா இருக்கும். செஞ்சு முடிச்ச பிறகு 10 பேருக்கு தெரியலன்னா செஞ்ச மாதிரியே இருக்காது நமக்கு, இல்லையா? ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சு யாருமே வந்து கவனிக்கல, யாருமே ஒரு நல்ல வார்த்தை சொல்லல அப்படின்னா நம்மளே என்ன செய்யும்? ஒரு போட்டோ முடிச்சு போட்டு விட்டுரும், இப்படியாவது யாருக்காவது தெரியட்டும் அப்படின்னு, இல்லையா? அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபா கட்டி எழுப்பி அவரும் மகனும் சேர்ந்து அந்த வேலை செய்யும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த நன்மையான காரியத்தை அல்லாஹ் நீ அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான். ஏன்னா எவ்வளவு நன்மையான காரியங்களை நாம் இந்த உலகத்துக்கு செய்யறோம், பொருளாதார உதவிகள் செய்யறோம், உடல் ரீதியான பல காரியங்களை செய்யறோம், உறவினர்களுக்காக உதவி செய்யறோம், ஆனா அந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்த்தீங்கனால் ஒருத்தராவது நம்மளை பாராட்ட மாட்டாரா? ஒருத்தராவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல மாட்டாரா? இந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோம், கஷ்டப்பட்டு பல காரியங்களை பண்றோம், இவன் வந்து வயதான காலத்துல எனக்கு உதவுமா, இல்லை என்ன கொண்டு போய் ஏதாவது முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்களா அப்படின்னு இப்பவே நம்ம கவலைப்படுறோம். எதிர்காலத்தில் சந்ததிகளை நம்ம வளர்க்கும் பொழுதும் நம்மளுடைய ஆறு மனதில் என்ன இருக்குன்னா, வயதான காலத்தில் இவரை வைத்து நாம் வாழ வேண்டும், உதவி கிடைக்க வேண்டும் என்பது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஒரு நற்செயல் செய்யும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த அடிப்படையான விஷயம் என்னன்னா, தகப்பல் மின்னா, அல்லாஹ் இது கபூல் செய்ய வேண்டும். கபூல் என்ற வார்த்தை வந்துட்டு அங்கீகரிக்க வேண்டும். குர்பானி கொடுத்ததுனால தலைமட்டை அடிச்சதுனால அங்க என்ட்ரி கிடைக்குமா கிடைக்காத தெரியாது. ஆறு மனதில அந்த மனிதன் அந்த செயல் செய்யும் பொழுது என்ன இருக்கு என்பது அறியக்கூடியவன் தான் அதை அங்கீகரிப்பான். நம்ம எங்க நம்மளுடைய விவாதத்துக்குள்ள நேரத்தில் நாம் எங்க அந்த காரியத்தை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்றால் உலகத்துக்கு தெரியவைக்கிறது கிடையாது. எத்தனையோ நல்ல காரியங்களை செய்தவர்கள உலகமே வந்து அவங்கள வருத்து அவங்களே வந்து அவனை விரட்டி விட்ட சம்பவங்கள் வந்து நல்ல நல்ல காரியங்களை செய்திருப்பாங்க. உலகம் ஒரு மனசில் அங்கீகரிக்கிறதும் மறுக்கிறதும் சர்வசாதாரணங்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதன் அங்கீகரித்தால் அவனுடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அது அல்லாஹ் இவன் என்னுடைய அடிமையாக இவன் நல்லவர் என்று அல்லாஹ் ஒரு சான்று அளித்து விட்டால் அது அவனுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் அவனுக்கு அதே போதுமானது, வேற ஒத்துமையே அவனுக்கு தேவையில்லை. உலகமே அவனை வெறுத்தாலும் சரி, நீங்க பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து கேட்கிற ஒரு விஷயம் பாருங்க, இன்னக்க அடுத்த ஸமீஉல் அலீம், நான் நீ அங்கீகரிக்கணும் சொல்ற காரணம் என்ன, நான் செய்யறத காரியம் உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், என்னோட மகனத்தோட வேற யாருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நீ அப்படி இல்லை, நீ சுமிய, நீ கேட்கிறவன் அலீம், எல்லாம் அறிந்தவன், உனக்கு தெரியாம நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அவ எல்லாம் அறிந்தவன், எல்லாரும் கேட்கக்கூடியவன், அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் பண்ண வேண்டும். இரண்டாவது அவர் கேட்கிறது பாருங்க, ரப்பனா எங்களுடைய ரட்சனா, பஜாலல்லா முஸ்லிமை எங்கள் இரண்டு பேரை
சொன்ன அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்காதே. திரும்பவும் கேட்கிறாரு, அல்லாஹ் நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக, நீ சொன்ன அடிப்படையில வாழக்கூடியவர்களாக, உன்னை அனுசரிச்சவர்களாக எங்களை ஆக்க வேண்டும். அவங்க ஜுமா நேரத்தில் வெளியே வைக்கக்கூடியவர்களாக இருக்கும், ஜுமா நேரத்தில் படித்து தூங்கக்கூடியவர்களாக இருக்கும்,
மன்னிச்சு எல்லாரும் மன்னிச்சு விடுறது. அதுக்கு பேர் தப்பா அப்படின்ற வார்த்தை. நம்ம சில விஷயங்களை மன்னிப்போம், சில விஷயங்களை மன்னிக்க மாட்டோம். நம்ம அதெல்லாம் மன்னிக்க முடியாது. அதை எப்படி மன்னிக்க முடியும்? நமக்கு அதை எப்படி மன்னிக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு துரோகம் தான் நம்ம பண்ண மன்னிக்க முடியும். ஆனா அதெல்லாம் அப்படி இல்லை. தப்பா எல்லாத்தையும் மன்னிப்போம். வெள்ளப்பெருக்கு பெரிய பிரச்சனைகள். எல்லா நியூஸ் செய்திகள் எல்லாம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் யாரே திட்டுறாங்க பார்த்தீங்களா? அல்லாஹ் அல்லாஹ் எப்படி கொடுத்தான் பல ஆரத்தரும் அறியாமையில என்ன சொன்னாலே அல்லாஹ் ஏன் மனுஷன் எப்படி பண்ணலாம்? கடவுள் இல்லையா? கடவுளை பார்க்க முடியாதா? நாத்திகர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில விஷயங்கள் நம்மளுக்காக செய்யறது நேரடியாக நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக தெரியும், சிரமமாக தெரியும். ஆனா அதையும் ஹைராக இருக்கும் என்பதுதான் காலத்தில் ஒவ்வொரு காலத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஹைரா இருக்கும். ஆனா அந்த ஹைரா புரியறதுக்கு நம்மளுக்கு டைம் வரும். காரணம் அற்பமான அறிவு தான் நமக்கு இருக்கு. நேரடியாக பார்த்து சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்கள் மீது கருணை கொண்டவர். இப்ப நம்மளுக்கு கருணை வந்தாலும் என்ன செய்யும்? கொஞ்சம் பணத்தை கொடுப்போம், கொஞ்சம் துணிமணிகளை கொடுப்போம், அதோட நம்மளோட கருணை முடிஞ்சு போயிடும். அவன் அப்படி இல்ல, இந்த உலகத்தில் அத்தனை படைப்புகள் மீது தான் அவருக்கு கருணை இருக்கு. அதாவது எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன், எல்லாத்தையும் அறிந்தவன், எல்லாமே பார்க்கக்கூடியவன். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. என்ன காரணம் குர்ஆன் கூறுகின்ற ஒரு வார்த்தை இருக்கு, உலகத்தில் ஃபசாது குழப்பம் வருது. காரணம் என்ன? மனிதர்களின் செயல்களால அவர்கள் சம்பாதிக்க நோக்கத்தின் அடிப்படையில் எதை கிடைத்தாலும் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மனிதர்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான் மனிதர்கள் உலகத்தில் எல்லா இடத்திலையும் ஃபசாது குழப்பங்கள் வந்தது. எல்லாத்திலையும் எனக்கு சம்பாதிக்கிற நோக்கம் இல்லையா? நீங்க பாருங்க, இந்த பிரச்சனை வர்றதுக்கு ஒரு மூணு மாத காலம் முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு? காவேரிக்கு வேளாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், தண்ணி திறந்து விட வேண்டும். இதான் மனுஷன்லாம் பேசி கொடுக்கும். ஒரு மாதிரி இன்னொரு மாதத்துக்கு தண்ணி கொடுக்கல, தண்ணி கொடுக்க வேண்டும் என்ற சர்ச்சை. அதுல மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் என்ற சர்ச்சை. இது ஒரு பக்கம் பல்லாம் கொடுத்த தண்ணி கொடுக்காம இருந்தது யாரு? மனுஷன் தான் இல்லையா? அதே தண்ணி எல்லாம் சுமான சோதிக்கும் போது மனுஷர்கள் எல்லாம் தாங்க முடியுதா? பல்லா கொடுத்தது கொடுக்காம இருந்த இது எல்லாம் குற்றமாகுமா? அணையை திறந்து விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன செய்ய முடியும்? கொடுக்க மாட்டேன் சொல்லுவோம். கொடுக்க வேண்டிய சூழ்நிலை மூடி வைக்க முடியாது. அல்லா சுமானத்தில் சொன்னா என்னுடைய நியமத்துகளில் நீங்க விளையாடக்கூடாது, அதுல நன்றியோடு தான் நீங்க அணுக வேண்டும். குரான் ஒரு நன்றி செலுத்தாத வாழ்ந்த காரணத்தினால் அந்த அணை உடைந்து அந்த மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் ஏற்பட்டு நாசமான வரலாறு குரான் முழுமையாக சொல்லி கூட வரலாறையும் குரான் வசனங்களையும் நீங்க சேர்த்து படிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிகரான ஒரு சம்பவம் தான். நன்றி இல்லாதவர்களாக நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு பொருளை கையாவது எனக்கு சொந்தம், இது வேற யாருக்கும் கிடைக்கும்?
ஏன் படிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தர் உள்ளுக்குள்ள ஒரு ரூமிலே ஒரு வீட்டிலே பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்றோம். சொல்லுவாங்க கம்பார்ட்மெண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஒரே ட்ரெயின் தான், ஆனா வேற வேற கம்பார்ட்மெண்ட். அதுல ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கு, ஏசி இருக்கு, டூ டயர் த்ரீ டயர் இருந்தா, ஆனா அவங்க பார்த்த வழியில ஒரே ட்ரெயின் தான். வாழ்க்கையில நம்ம இப்படி ஆயிட்டு இருக்கிற காரணம் என்ன? நாம் ரப்பை சார்ந்து வாழல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தா நீ யோசிச்சு பாரு. ஒரு மலையில வெள்ளம் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, இது ஒரு சோதனை என்பது எத்தனை பேருக்கு புரியும்? இது ஒரு ஹைர், ஒரு நன்மை என்பது எத்தனை பேருக்கு புரியும்? புரியாது. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எல்லாரும் மனுஷன் மறந்துடுவான், தன்னே மறந்தவர்கள் ஆயிடும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது அவரையே தூக்கி நெருப்பிலே போட்டாங்க. படிக்கணும் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஹஸ்புனல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதும். ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதும். எங்களுக்கு அல்லாஹ் போதும். எப்படி எதுக்கு அல்லாஹ் போதும்? நிக்மல் வக்கீல், பொறுப்பு படைக்கிறதுக்கு அல்லாஹ் போதும். பொறுப்பு படைக்கிறது இப்போ அத ஆட்கள் சொல்றாங்க எப்படின்னா, ஒரு ஒரு வீட்டுல சகோதரர்கள் வந்துட்டு டிரெஸ் கொடுக்கறதுக்கு போனாங்க. அப்ப அவர் பெரிய ஒரு வீட்டுல வந்துட்டு அவங்க சிரமப்பட்டு இந்த மக்கள்லாம் உதவிகளான வரது பார்த்து வெளியே வர்றாங்க. வரும்பொழுது ஒரு நைட்டி கிடைக்குமா அப்படின்னு ஒரு லேடி கிட்ட இருக்கு. அப்போ கொண்டு வந்த ஒரு நைட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்ல ஏதாவது ஒரு துணி கிடைக்குமா? எல்லா டிரெஸ்ஸும் தண்ணியில போயிட்டு ஒண்ணுமே கிடையாது. அது அம்மா சொல்றாங்களா, இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுத்துதான் பழக்கம், இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலை மாறிடும். அவர் சொல்றாரு, இன்னொரு சம்பவத்தை நீங்க பாக்கணும். ஒரு சின்ன ஒரு குடிசைக்கு நாங்க போனோம், நாங்க உணவு கொடுக்கறது பார்த்துட்டு அந்த அம்மா வந்தாங்க. பார்த்தாலும் தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எல்லாம் வேணமா கேட்டா வேண்டாம், இது பக்கத்துல ஒரு பெரிய ஒரு உயிரை காமிச்சுட்டு அங்க கொடுத்துருவாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்க கேட்கறது வெக்கப்படுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, யார் நல்லவர் யார் கெட்டவர், நம்மளை வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டே இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் சேஃபா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம், வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டோம், இனி நமக்கு முன்ன பின்ன யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையில பல நேரங்கள மனுஷப்பட்டு இருப்பான், இனிமேல் ஒன்றும் இல்லை. எல்லா வருமானம் இருக்கு, பேங்க்ல தேவையான பணம் இருக்கு. ஆனா என்ன நிலைமை தெரியுமா? கேரளா பொறுத்தவரைக்கும் சொல்ல வேண்டிய தேவை, எந்த ஒரு கார புதுசு இறங்கினாலும் அது ரிலீஸ் ஆகிற இடம். அந்த காரணம் அப்படி சரியில்ல, சேரல, சகதியில புதந்தி கிடந்து எடுக்க முடியாம இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தும் பொழுது நம்மளுக்கு நம்மளை அறியாம ஒரு கிபுரோடு, அப்படிப்பட்ட காரணம் நிறுத்துறதுலே ஒரு பெருமை, ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் எல்லாம் கேமல வந்து ஒரு நேரம் கஞ்சிக்காக, ஒரு லுங்கிக்காக, ஒரு நைட்டிக்காக, ஒரு பெட்ஷீட்டுக்காக நிற்கக்கூடிய காட்சிகள். நெருப்புல போட்டாலும் எனக்கு அல்லாஹ் போதும் என்று சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு வெள்ளம் வரும் பொழுது அல்லாஹ்தான் எங்களுக்கு எல்லா கடலும் வந்து என்று நினைக்கக்கூடிய மக்கள் ரெண்டையும் பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் நம்ம வந்துட்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்றா? மனிதர்கள் அல்லாஹோடு நெருங்கி வாழ்ந்தாலும், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டாலும், அல்லாஹுக்கு அனுசரிச்சு வாழ்ந்தாலும் அல்லாஹ் சொல்லிப்பா. நம்ம என்ன நினைக்க கூடாது? அல்லாஹ்வை மறந்ததினால் தான் பிரச்சனை நினைக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு நம்ம இபாதத்து செய்து எல்லாமே செய்தாலும் நெருப்பு வரைக்கும் அல்லாஹ் கொண்டு போவான், அடுக்கிற வரைக்கும் அல்லாஹ் கொண்டு போவான், கத்தி கழுத்து வரைக்கும் வரும். ஆனா அல்லாஹ் பாதுகாப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மகனை அனுப்புவதற்காக மினாவில் அல்ல, அந்த பாறை கல்லுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படுக்க வைக்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா போதும், சில வார்த்தைகள் மூலமாக நாம் சோதித்தோம், அவர் அதை பூர்த்தி செய்தார். அதுக்கு பதில அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பலியான கொடுத்தா, ஆணை கொடுத்தா சொல்லல, கவனிக்கணும். ஆணை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்திருக்கு, குரான் சொல்லல் அடுத்திருக்கலாம், அது குரான் சொல்ல வார்த்தை அதையும் அவருக்கு அதுக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சிறந்த பலி அல்லாஹ் கொடுத்தா, மகனை விட சிறந்த ஒரு பலியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்காக ஏற்படுத்தினார் என்று குரான் கூறுகிறது. எதுக்காக?
சாஸ்திரத்தில் வணக்கமே பாடல அதனால தான் வந்திருக்கு அப்படி இல்லை. எல்லாம் இருந்தாலும் வரும், எல்லாம் இருந்தாலும் நெருப்பு வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொண்டு செல்வான் என்ற பயம், அந்த எண்ணம் நமக்கு உள்ளத்துல உண்டாக வரும். யாரெல்லாம் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாரோ அவங்க அந்த மாதிரி பிரச்சனையில மௌத்தானாலும் அவங்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதை விட சிறந்த இடத்தால கொடுப்போம். இது பாருங்க, இதுவரைக்கும் எல்லாம் இருக்கு நினைச்ச மக்கள் ஒரு வாரம் தள்ளி போனவங்க வந்துட்டு வாழ்க்கையே அவங்க சீரோலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு ஃபர்னிச்சர் இல்லை, உயிரே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, காரை யூஸ் பண்ண முடியாது, அவங்களும் படிச்ச சர்டிபிகேட்டு பாஸ்போர்ட் முதல் போட்டு எதுவுமே கிடையாது. எல்லாம் நம்ம கடலூர்லையும் சென்னையிலையும் நம்ம கண்ணால பார்த்த விஷயங்கள். ஆனால் அதே விட இந்த ஏரியா வந்துட்டு இன்னும் மோசமா இருக்கு. காரணம் என்ன, இன்னும் மழை நின்ற பாடு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன நினைக்க கூடாது, நம்மளுக்கு இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கு, ஒன்று ரெண்டுலாம் கிடையாது, நிறைய படிப்பினைகள். நம்ம பாடம் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு. இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில என்ன நடந்துட்டு இருக்கு, இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், மாநிலங்களின் பெயரால் பிரித்து 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 ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு பிரிக்க முடியுமோ அப்படி பிரிச்சுட்டு இருக்கு. அவருக்கு நோக்கம் எப்படி பிரிச்சாலும் ஆட்சியில நிரந்தரமா உட்கார வேண்டும். ஆனா ஆட்சியாளர்களோட மனநிலை பொதுமக்களுக்கு வரக்கூடாது, பொதுமக்கள் பிரிந்து விடக்கூடாது. எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் அது மனிதர்கள் சகோதரர்கள் அமீன் தும் மன் ஃபிஸ் ஸமா அய்யஸ்ஃபு பிகும் அல்லாஹு ஃபயாஹியத்துக்கு அமீன் தும் மன் ஃபிஸ் ஸமா அய்யுர்ஸிலாயிக்கும்
முஹாசிபன் வசத்தான ஒரு கைஃப நதீர் ஆகிறார். வானத்தில் உள்ளவரை பற்றி நீங்கள் பயமில்லாமல் இருக்கிறீர்களா? ஆயிரத்தில் உள்ளவரை பற்றி நீங்கள் பயமில்லாமல் இருக்கிறீர்களா? அவன் உங்கள் மீது ஒரு மலையோ அல்லது வந்துட்டு ஒரு கற்களோ ஏதாவது அனுப்பிவிட்டால் உங்களை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கு? ராணுவமே பல இடங்களிலேயும் போக முடியாமல் திணறிட்டு கிடைக்கக்கூடிய காட்சிகள். இவர்கள் நமக்கு இருக்கும் பாதுகாப்புக்கு இல்லை. வானத்தில் இருக்கிறவன் மட்டும்தான் உங்களை பாதுகாப்பான். நெருப்பில் போடுவது பாதுகாப்பு ஒரு ஆளும் கிடையாது. ஆனால் அவர் யார் யார் இருந்தவோ அவர் யாருக்கு ஆகப்பட்டார்? அவர் நெருப்புக்கு ஆகப்படும். கூலிய நாரம் பரதம் வசலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பு என்று அவன் அழை சொல்றான். என்னது இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு பாதுகாப்பாகவும் அவருக்கு ஒரு குழுமையாகவும் ஆகிவிட வேண்டும். இப்ப நெருப்பினுடைய தன்மையான சுகத்தை ஏன் வெப்ப பார்த்தால் ஒரு மனிதன் அல்லாவை சார்ந்திருக்கும் பொழுது அல்லாவே நாடியவர்களாக இருக்கும் பொழுது கேட்கிறான். இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவாவுட இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது. நம்ம இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ராஹிம் அடிப்படையிலேயும் குடும்பத்துக்காக உறவினர்களுக்காக சொந்த பந்தங்களுக்காக தெரிஞ்சவர்களுக்காக விட்டுக் கொடுக்கிறோம். விட்டு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக செல்ல வேண்டும்.
தன்னுடைய மகனையும் தாயையும் பாலைவனத்தில் விட்டு சென்றவர். அதனுடைய அவருக்கு கிடைச்ச பரிசு என்ன? அந்த மகனையும் தாயையும் திருப்பி கொடுத்தான், அதுக்கு பரிசாக கொடுத்தான், அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்கூட கொடுத்தான். இப்படி தலைமுறை தலைமுறையாக பல ஆட்களை கொடுத்து அவர் கேட்ட மாதிரியே அதில் பெரும்பாலான மக்கள் அவருடைய சந்ததியர்கள் இறை தூதர்களாக அவர் தேர்ந்தெடுத்தார். யோசிக்கிறவங்க பாடங்கள் எவ்வளவு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி கூறுகின்ற வரலாறு அபுல் அம்பியா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர். அபுல் அம்பியா சொன்னால் இறை தூதர்களுக்கு தந்தை, உலக மக்களுக்கு தலைவர், முத்தகீங்களுக்கு இமாம், அல்லாஹ்வுக்கு ஹலீல், இறை தூதர்களுடைய தந்தை. இப்படிப்பட்ட பல பேர்கள் அவரை கிடைக்கிற காரணம் ஒரே ஒரு விஷயம் தான் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு காரியத்தை சொன்னால் அவருக்கு ஒரு மாற்று கருத்து அதில் கிடையாது, ஒரு மாற்று செயல் அவருக்கு கிடையாது. அவ்வளவுதான் செய்யும். அது வந்து குடும்பம் எதிர்த்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் எதிர்த்தாலும் சரி, யார் எதிர்ப்பு இருந்தாலும் சரி, அது அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த மனநிலை தான் சகோதரர்களே, சகோதரிகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த அடிமைகள் நம் அனைவரையும் அல்லாஹ் கருணையுடன் குர்பானை இறக்கக்கூடியவர்கள் அந்த குர்பானியோட சட்டங்களை தெரிந்தவர்களாக
அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதே போன்று வழக்கம் போல நம்மளுடைய ஈதுகாவது உபகாரத்தில் உள்ள அற்புத ஸ்கூலில் வைத்து என்ன டைம்ல நம்ம நடைபெறுமோ அதே மாதிரி எந்த நேரத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. சகோதரர்களுக்கு எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க வந்து கரெக்டான நேரத்துல வந்து ஒவ்வொருத்தருக்காகவும் மக்களை வந்துட்டு வெளிப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது. சொல்லி சொன்னாங்க இந்த நாள் நம்மளுடைய தொழுகை அந்த பதில் தொழுகை முடித்த உடனே நம்மளுடைய முதல் செயல் என்பது ஈதுடைய தொழுகை தான். இந்த வருஷம் மக்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒன்னா ஈது கொண்டாடக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கின்றார். வரக்கூடிய வருஷங்களிலேயும் இதே போன்று வேறுபட்டுக் கொள்ளாமல் பிரச்சனைகள் இல்லாமல் வருவதற்கு நாம் துணை செய்ய வேண்டும். அப்படி வரக்கூடிய காரணத்தை தவிர்த்துக் கொள்வதற்கு நாம் படித்து அறிந்து இபாதத்துகளை அதனுடைய உரிய நேரத்தில் செய்வதற்குண்டான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இதுவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அதே போன்று குர்பானியுடைய தொல் அது வந்துட்டு ஏன் அது அறுக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக அதனுடைய பொருளாதாரத்தை பதிவிட்டு அதனுடைய காசை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த விஷயத்துல கேரளால என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா இந்த வருஷம் அந்த மக்கள் குர்பானி அறுக்கக்கூடிய காசை அதுக்கு பதிலாக பெரும்பாலும் மகல்லாக்கள்ல என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த காசாக அந்த உதவியை மக்களுக்கு கொடுக்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. உலமாக்களும் இது சம்பந்தமாக சூழல் செய்து முடிவெடுத்து இப்ப அது கொடுத்து விடலாம், அது மார்க்க ரீதியாக எந்த விதமான தடையும் இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன சொல்றேன்னா இஸ்லாமுடைய எல்லா சட்டங்களுடையும் நோக்கம் எதுவாக இருக்கிறதோ அந்த நோக்கத்தை தான் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு இடத்துல நம்ம குர்பானி அறுத்து கறி கொடுத்தாலும் நல்லதா இருக்கும்னா குர்பானி அறுத்து கறி கொடுக்க வேண்டும். அது இல்லாம இன்னைக்கு குர்பானியிலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி என்னன்னா கிடைத்தவங்களுக்கே கறியை கிடைச்சி பிரிட்ஜில் இடம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மக்கள் சிரமப்பட்டு இது ஒருபோதும் இஸ்லாம் சொன்ன நோக்கமே கிடையாது. மனிதர்கள் மீது இறக்கம் கொண்டவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மில்லத்தை